இல்லை நம்ம இன்னைக்கு அன்னலட்சுமி கிச்சனில் அரைச்சி மசாலா அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இதை எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, அவங்க வந்து முதல்ல நான் காலேஜ் ஸ்கூல்ஸ் போகும்போது மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்சி அப்படி நெகு நெகுந்து நல்லா அரைச்சி குழம்பு வைப்பாங்க, அது எப்படிங்கிறத கேட்டிருக்கேன். இப்போ நான் சிக்கன் பண்ண போகிறேன், சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி வறுத்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா மல்லி வச்சுருக்கேன், மல்லி போட்டுக்கிறேன். எல்லாமே ரொம்ப வாசம் வராமல் ஓரளவுக்கு வறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மல்லியை ஒரு ரவுண்டு பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்கு அளவான உடம்பு காரத்துக்கு அளவான காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போடும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து கோழி குழம்புனால நம்ம வந்து இதை பாருங்க, ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன், அது போடுறேன். இது இதே மற்ற புளிக்குழம்பு சாம்பாருக்கெலாம் அது தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது அது நம்ம தனியாக தான் அரைச்சிப்போம். இப்போ இது போட்டிருக்கேன். இது வறுத்துட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் மிளகு கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இது மிளகாவோட காரத்தை குறைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுப்போம். இதுக்கு பெருஞ்சீரகம் போடணும், சோம்பு போடணும். சோம்புங்கிட்ட வந்து பொடியாக இருக்கிறனால நான் கடைசியாக போட போகிறேன். கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து சோம்பு பெருஞ்சீரகம் இப்போ தாளிக்கும் போதும் கொஞ்சம் போடணும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆற வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஈவன் இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா குழையா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடுறேன். மஞ்சள் கிழங்கு வச்சு பண்ணுவாங்க, நம்ம அது பண்ண போகிற மஞ்சத்தூள் தான் நான் கடைசியாக போட்டுக்கிறேன். இந்த வறுத்து அரைச்ச மசாலாவை எப்படி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸாக தண்ணி விடாமல் அரைச்சேன், அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். நெகு நெகுன்னு அரைக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. அதாவது உருட்டுனா அது அப்படி கையில் உருட்டுற பதத்துக்கு வரும். ஸோ நான் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மாதிரி தேங்காவும் கசகசாவும் நான் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கோழி குழம்பு பொறுத்த வரைக்கும் அது நாட்டுக்கோழியானாலும் சரி பிராய்லர்னாலும் சரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விடுறது நல்லது, பிகாஸ் அது ரொம்ப ஹீட்டு. அதனால் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டும் சோம்பு அதாவது சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வழக்கம் போல் பெரிய வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஓரளவுக்கு நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். பத்துலன்னா கடைசியாக போட்டுக்கலாம். ஏன்னா நான் சிக்கன் வந்து ஹாஃப் கேஜியை பாதியாக பிரிச்சுருக்கேன். சிக்கன் 65 கொஞ்சமும் குழம்புக்கு கொஞ்சம் அந்த எலும்பு பார்த்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் முருங்கைக்காய் போடுறேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு. ஸோ நான் முருங்கைக்காய் போடுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலையோட ஸ்டெம்மு தலையை கடைசியாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டெம் பகுதியை இதோட சேர்த்து ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் போட்டோம் இந்த மசாலாலேயே. இதோட பரட்டிட்டு நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த போன் உள்ள சிக்கனு தென் ஈரல் இதெல்லாமே இதில் போடுறேன். போன்லெஸ் தான் தனியாக எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் அளவுக்கு இதை பெரட்டி விட்டுலாம். பாருங்க அப்படியே வெள்ளையாக ஆரம்பிச்சு கொஞ்சம்
கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. நான் வந்து தேங்காய் அரைச்ச தண்ணி, இந்த மசாலா அரைச்ச தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இப்போ நம்ம இதில் போட்டுட்டு கையோட தண்ணி விட்டுருவோம். எப்படி நல்லா அம்மியில் அரைச்ச மாதிரி பொறுமையாக அரைச்சிங்கன்னா வரும். இப்போ நம்ம தண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். சிக்கனும் வேகணும். மசாலாவும் இன்னும் நாங்கள் கொஞ்சமாக தான் வறுத்து போட்டிருக்கோம். பச்சைமல்லி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நெண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் போட போகிறோம். நீங்கள் இப்போ கூட உப்போட செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மூடை மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் எப்படி மேலே பாருங்கள் எண்ணெய் கட்டிகிட்ருக்கு. பாருங்கள் எல்லா மசாலாலாம் கொதிச்சிருச்சு. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். நல்லா நிறுத்தி பாருங்கள். நம்ம அரைச்சி ஊற்றுனதுனால எப்படி இருக்குது பாருங்கள் குழம்புன்னு. தேங்காய் கூட ஊற்றலை. இப்போ நம்ம தேங்காய் போட்டலாம். தேங்காயும் கசகசாவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரிச்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் அம்மா ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு போடலை. இது திரும்ப கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் கட்டிட்டு வந்து பாருங்கள். மல்லித்தலையை போட்டுட்டேன். நம்ம யூஸ்வலாக பொடி வச்சு குழம்பு பண்ணுறதுக்கும் இப்போ அங்கே அரைச்சி ஊற்றுனதுக்கும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். நல்லா சூப்பராக வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவை மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.